ஞானமே வடிவான வயலோர் வள்ளல் கந்தவேல் கருணையினாலே திருப்புறகன்றம் முதல் படை வீடு கந்தசஷ்டி விழா மெய்யன்பர்களே, ஆறு நாள் விரதமிருந்து இன்றைக்கு சூரசம்ஹாரம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஆறு நாளும் ஒவ்வொரு மாதர்களும் பெரியோர்களும் விரதமிருந்து நாளைய தினம் இந்த விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். உன்பத்தே மண்ணு கசிவாகி உன் கடலில் உணர்வோரி இன்பரசத்தை பருகி பல காலம் என்ற நோயர் ஆதரவு அருள்வாயே தம்பித்தன காகவன தனைவோனே தந்தை காலத்தால் அருட்கை கணியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமானே மெய்யன்பர்களே, கந்தபுராணம் பதினேழு புராணங்களிலே பதினெட்டு புராணங்களிலே மிகச் சிறந்த புராணம் கந்தபுராணம். எத்தனையோ புராணம் இருக்கு, மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், அத்தனை புராணங்களிலும் மிகச் சிறந்தது கந்தபுராணம் என்று அடியேனுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்தவாரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடியேனுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்தவாரி சீடர் வாரியா சுவாமியிடம் ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடியேன் தீட்சை பெற்று அவர் சொன்ன மூலனுடைய மந்திரத்தை உபாசித்து கொண்டு வருகிறேன். ஆதனின் காரணமாக மெய்யன்பர்களே, இன்றைக்கு அடியேன் சொற்பொழிவு செய்கின்ற ஒரு நிலையிலே வந்திருக்கிறேன். 2016 முதல் மெய்யன்பர்களே இதுவரை 6வது முறையாக இங்கே மேடை ஏறியிருக்கிறேன். கந்தபுராணம் என்பது முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய புராணம், முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய புராணம். மெய்யன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நமக்கெல்லாம் ஒரு புராணம் இருக்கு. என்ன புராணம்? கந்தன் பெருமை சொல்வது கந்தபுராணம். நமக்கெல்லாம் ஒரு புராணம், அது குடும்ப புராணம். எங்கே போனாலும் சரி நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருப்போம். அக்கா என்ன செஞ்சாங்க, மாமியா என்ன செஞ்சிச்சு, புரசங்கார விரட்டு விரட்டினாரே, அதனால் இங்கே வந்துட்டே 6 நாள் நிம்மதி. 6 நாள் அந்த மனுஷக்கிட்ட பட்டப்பாடு, ஒரு 6 நாள் விடுதலை. அப்படியா சார், இந்த மனுஷன் பண்ணுற வேலை, ராத்திரி 10:30 வந்து கதவை தட்டி என்ன அநியாயம் பண்ணுறாரு. ஆகவே மெய்யன்பர்களே, இந்த 6 நாட்கள் நமக்கு விடுதலை. முருகனுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கோம், முருகா 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 முருகான்னு முருகனுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கோம். இந்த தலம் முதற்படை வீடு, முதற்படை வீடு. இந்த படம் முதற்படை வீடு என்று சொன்னால் மெய்யன்பர்களே மூலாதாரம் என்று பொருள். மூலாதாரம் என்றால் இதுக்கு 6 ஆதாரம் உண்டு. மூலாதாரம் சுஷ்டிதானம்,
மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்ஞை என்ற ஆறு ஆதாரங்களை கொண்டு ஆறு தளமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இது முதல் தளம், முதற் படை வீடு, மூலாதாரம். சுருக்கமாக சொல்லுகிறேன் மெய்யன்பர்களே, மூலாதாரம் என்று சொல்வது நம்முடைய ஜனன உறுப்புகளை குறிக்கும். ஜனன உறுப்புகளை அதான் இந்த மூலாதாரத்திலே தான் திருப்பரங்கத்தில் தான் திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள்லாம் வந்து இங்கே வந்து சஷ்டி விரதம் இருந்து குழந்தைக்காக விரதம் இருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுக்கு சரியான வர நன்மையிலே என்று காத்து கொண்டு இருக்கின்ற தாய்மார்கள் ஏராளமானவர். அதே மாதிரி பையனுக்கு வரணமையவில்லையே என்று காத்து கொண்டிருக்கின்ற பையன்கள் ஏராளமானவர்கள். ஆகவே மெய்யன்பர்களே, இது மூலாதாரம். அடுத்து சுவஸ்திஸ்தானம். சுருக்கமாக சொல்லுங்கள், சுவஸ்திஸ்தானம் என்பது திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்பது இந்த வயிறு பகுதி. சுவஸ்திஸ்தானம் வயிறில் தானே எல்லா ஜீர்ணமாகி உடம்புக்கு தெம்பு கொடுக்குது. ஆறு நாள் இப்போ விரதம் இருக்கிறோம், இப்படி உடம்பு இருக்கும், அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே காற்று உள்ளே போய் காற்று வர்ற மாதிரி இருக்குது, ஃப்ரீயாக காற்று போய் காற்று வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே உடம்புல ஒரு கரண்ட் ஓடுற மாதிரி இருக்கும். முருகா முருகா சொன்னால் உள்ளே கரண்ட் ஓடும், சும்மா இருக்காது. இந்த அந்த அனுபவத்தை அணிவித்தவர்கள் எந்த நாளும் இந்த சஷ்டி விரதத்தை விடமாட்டார்கள். ஆகவே மெய்யன்பர்களே, சுவஷ்டிஸ்தானத்திலே தான் சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். மூணாவது இடத்துக்கு வந்துடுறேன், மணிபூரகம். மணிபூரகம் என்பது இந்த இதயத்தை குறிக்கின்ற பகுதி, இதயத்தை குறிக்கின்ற பகுதி மணிபூரகம். இந்த இதயமானது நாம் தாயின் வற்றிலே கருவிலே எப்பொழுது நாம் உண்டாகியிருக்கின்றோமோ அன்றையிலிருந்து இது துடிக்க ஆரம்பிக்கிறது. அம்மா தான் துடிக்க வைக்கிறார், தாய் தான். ஆக இந்த இதயத்தினுடைய பகுதி துடித்து கொண்டே இருக்கும். அது நின்று விட்டாங்க, வளர்ந்து ஆளாகி பெரியவாகி நரைதிரை மூப்பாகி முடிகின்ற காலத்திலே நின்றுவிட்டால் அவ்வளோதான். ஆக இது இந்த துடிப்பானது மணிபூரகம், அது பழனிமலை. அதனால் அந்த துடிப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் மெய்யன்பர்கள்லாம் மயில்கணக்காக குடும்ப புராணம் பேசுகிறாங்க. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப புராணம் பேசுகிறாங்க. ஆகவே மெய்யன்பர்களே, பழனிமலை நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போனால் தான் உடம்பில் உடம்பு நல்லாயிருக்கு. நடந்து போகிறது வயிற்று காலி போட்டது இருக்கிறது, இங்கே நடந்து போகிறது பழனிமலை. மூணாவது இடம் அநாதகம். அநாதகம் என்று சொல்வது மெய்யன்பர்களே சுவாமிமலை. இதான் ஓம் என்ற இந்த கழுத்தில் தான் ஓம் என்று சொல்வாரு, ஓவினு. அந்த ஓம் என்ற சொல்லை பிரம்மனுக்கு பிரம்மனுடைய தெரியாமல் தான் சிறை வைத்தான் முருகப்பெருமான். ஆக அந்த ஓம் என்ற மந்திரத்துடைய உபதி தந்தைக்கு உபதி செய்த இடம் சுவாமிமலை. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதி செய்தது தான் ஓம். இந்த தான் ஓ உள்ளிருந்து ஒழிப்பது ஓம். மெய்யன்பர்களே, கிராமத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மார்கள் ஓடுதல் அப்படி அடிப்பாங்க. ஏன்னா அந்த உள்ளே இருந்த அது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சது தான் பண்ணுவாங்க. தெரியாத பண்ண முடியுமா? முடியாது. தெரிந்த முறையில் நாம் சாமி கும்பிடுவது சால சிறந்தது. நமக்கு தெரிந்த முறையிலே முருகா என்று சொன்னாலும் ஒன்றுதான், சரவணபவா என்று சொன்னாலும் சொன்னால் அழகா என்று சொன்னாலும் ஒன்றுதான், குமரா என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஆகவே மெய்யன்பர்களே, இதுதான் அநாதகம் ஓம் என்ற சொல். அப்புறம் விசுத்தி. இந்த விசுத்தி என்பது இந்த தலை, இந்த மூணு, ரெண்டு கண்கள், ரெண்டு காது, நாசி, வாய். மனிதனுடைய உடம்பிலே ஒன்பது துவாரங்கள், கீழே ரெண்டு துவாரம், மொத்தம் ஒன்பது துவாரத்தில் ஏழு துவாரம் இங்கே தான் இருக்குது. அதான் வி சுத்தி, சுத்தி இருக்கின்ற இடம் விசுத்தி. திருத்தணிகை, தனித்து கொள்வது, தனித்து கொள்ளல், சாந்தி செய்து கொள்ளல். இப்படி நிறைய சொல்லலாம், சாப்பிட்றது கேட்குறது பார்க்குறது எல்லாமே இந்த இடம்தான். அதுதான் பேரவர்கள் சொன்னார்கள், மெய்யன்பர்களே, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னாங்க. சிரசே பிரதானம். ஆறாவது இடத்துக்கு, ஆறாவது வடைக்கு வருகிறேன். ஆறாவது வடை பழமுதிர்ச்சோலை.
பழைய முடிஞ்செல்லாம் எப்படி இருக்கும்? மரமெல்லாம் இருந்தால் நிழல் இருக்கும், பழம் இருக்கும். அதுதான் இந்த ஆக்கைன்றது இந்த மூளைப்பகுதி, மூளை இங்கே தான். இந்த மூளை தான் கட்டளை விடுகிறது, இந்த மூளை தான் கட்டளை விடுகிறது. இந்த கட்டளை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே வேலை இல்லைன்னா ஏய் உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு என்னடா இருக்குன்னு கேட்பான் பாருவன். உனக்கு என்ன இருக்கு? ஆகவே மீன்பர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த பண்ண வெயிலில் வர்றோம், வெயிலில் வர்றோன்னு வச்சுங்க, மூளை வேலை பார்க்குமா? அவசரம் அவசரமாக பஸ்ஸில் ஒரு பெரியவர் ஏறினார். ஏய் இந்த வண்டி எங்கே போகுதுன்னு கேட்டான். அவங்க அவர் பெருசு பெரிய கேட்டார், ஐயா நான் வயசாச்சு, வைகுண்டத்துக்கு போகணும், ஒரு டிக்கெட் கொடுன்னு சொன்னான். ஆக வேலை செய்யாது, வெயிலில் வேலை செய்யாது. ஆகவே தான் 12 மணிக்கு ஐயா சொன்னார், சும்மா இருப்பான், அப்புறம் பேசலாம், உட்காரு, வெயிலில் நில நில இழப்பாருன்னு சொல்லுவாங்க கிராமத்திலே. அந்த நல்ல வழக்கம் இருக்கு. உடனே தண்ணி சாப்பிடுவாங்க, அப்புறம் குளிச்சு வண்ண முன்னாடி பேசுவாங்க. ஆகவே மெய்யன் கணினியிலே உட்கார்ந்து வேலை பார்க்கின்ற அத்தனை ஐடி ஆஃபீஸர்கள்லாம் இந்த குடியிரு சார்ந்த அறையிலே உட்கார வச்சு வேலை பார்க்குறாங்க. ஏன்னா 100% அங்கே வேலை பார்க்கலாம், 100% வேலை பார்க்கலாம். வெயிலஞ்சு எப்படி வேலை பார்க்க முடியுமா? ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே 6 ஆதாரங்களும் நம்முடைய உடலிலே உண்டு. அந்த 6 ஆதாரங்களை ஒன்று சேர்க்க கூடிய நாள்தான் சஷ்டி. சஷ்டின் ஆறு. கந்தர் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். கந்தர் என்றால் ஒன்று, கந்தம் காந்தம் எப்படி இழுக்கும், அந்த மாதிரி 6 ஒரேடியாக இழுத்து நம்மை ஈடுபடு வைப்பதுதான் கந்த சஷ்டி. மூலாதாரம், ஸ்வஸ்திஸ்தானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை, இந்த 6 ஒன்று சேர்ந்தால் தானே வேலை பார்க்க முடியும். இந்த 6 ஒன்று சேர்வது தான் கந்த சஷ்டி விரதம். தெரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்பர்களை, தெரிந்து கொள்ளுங்கள். உல்லாச நிரகூலா யோகபிதா சல்லாப வினோதனம் நீ அலையாயோ. அந்த இந்த பாட்டில் அந்த 6 ஆதாரம் இருக்கு. எல்லாம் அற என்ன இழந்த நலம், எல்லாம் அற, குடும்பம் வேணாம், பிள்ளை தொல்லை வேணாம், ஐயா புருஷங்காரனே ஓன் தொல்லை வேணாம், மாமா மாமி தொல்லை வேணாம், நாத்தனா ஓன் தொல்லை வேணாம், ஐயா எப்படியா இந்த குடும்பத்தில் இருந்து வாழ்றது, எல்லாம் அற, எல்லாமே போ, எல்லாம் அற, எல்லாம் அற, என்னையும் இழந்த நலம், என்னை கூட இழந்து போகிற வேணாம், என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகுவா சுரப்பூபதியே. அருமையான கந்தாரன் உதி அரண்பான் அந்த ஒரு வாட்டுக்குத்தான் மூழ்கில் இருக்கிறேன். மெய்யன்பர்களே, கதையை சொல்லணும். முருகா முருகா ஞானமே வடிவான வயலூர் வள்ளல் கந்தவேல் கருணையினாலே திருப்புறகன்றம் முதல் படை வீடு கந்த சஷ்டி விழா. மெய்யன்பர்களே, 6 நாள் விரதம் இருந்து இன்றைக்கு சூரசம்ஹாரம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 6 நாளும் ஒவ்வொரு மாதர்களும் பெரியோர்களும் விரதம் இருந்து நாளைய தினம் இந்த விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். உன்பத்தே மண்ணில் கசிவாகி உன் கடலில் உணர்வோரே இம்பரசத்தை பருகி பலகாரும் என்ற நோயர் ஆதரவு அருள்வாயே. தம்பி தன காகவன தனைவோனே
தந்தை காலத்தால் அருட்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமானே மெய்யன்பர்களே, கந்தபுராணம் பதினேழு புராணங்களிலே பதினெட்டு புராணங்களிலே மிகச் சிறந்த புராணம் கந்தபுராணம். எத்தனை புராணம் இருக்கு? மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், அத்தனை புராணங்களிலும் மிகச் சிறந்தது கந்தபுராணம் என்று அடியேனுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடியேனுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சீடர் வாரியார் சுவாமியிடம் ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடியேன் தீட்சை பெற்று அவர் சொன்ன மூலனுடைய மந்திரத்தை உபாசித்து கொண்டு வருகிறேன். ஆதனின் காரணமாக மெய்யன்பர்களே, இன்றைக்கு அடியேன் சொற்பொழிவு செய்கின்ற ஒரு நிலையிலே வந்திருக்கிறேன். 2014 முதல் மெய்யன்பர்களே இதுவரை 6வது முறையாக இங்கே மேடை ஏறியிருக்கிறேன். கந்தபுராணம் என்பது முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய புராணம், முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய புராணம். மெய்யன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நமக்கெல்லாம் ஒரு புராணம் இருக்கு. என்ன புராணம்? கந்தன் பெருமை சொல்வது கந்த புராணம். நமக்கெல்லாம் ஒரு புராணம், அது குடும்ப புராணம். எங்கே போனாலும் சரி நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருப்போம். அக்கா என்ன செஞ்சாங்க, மாமியார் என்ன செஞ்சிச்சு, புரசங்கார விரட்டி விரட்டி விரட்டினாரு, அதனால் இங்கே வந்துட்டே 6 நாள் நிம்மதி. 6 நாள் அந்த மனுஷக்கிட்ட பட்டப்பாடு, ஒரு 6 நாள் விடுதலை. அப்படியா சார், இந்த மனுஷன் பண்ணுற வேலை? ராத்திரி 10:30 வந்து கதவை தட்டி என்ன அநியாயம் பண்ணுறாரு? ஆகவே மெய்யன்பர்களே, இந்த 6 நாட்கள் நமக்கு விடுதலை. முருகனுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கோம். முருகா 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 முருகான்னு முருகனுடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கோம். இந்த தலம் முதற்படை வீடு, முதற்படை வீடு. இந்த படம் முதற்படை வீடு என்று சொன்னால் மெய்யன்பர்களே மூலாதாரம் என்று பொருள். மூலாதாரம் என்றால் இதுக்கு 6 ஆதாரம் உண்டு. மூலாதாரம் சுஷ்டிதானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களை கொண்டு 6 தளமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இது முதல் தளம், முதற்படை வீடு, மூலாதாரம். சுருக்கமாக சொல்கிறேன் மெய்யன்பர்களே, மூலாதாரம் என்று சொல்வது நம்முடைய ஜனன உறுப்புகளை கொடுக்கும், ஜனன உறுப்புகளை. அதான் இந்த மூலாதாரத்திலே தான் திருப்பரங்கத்தில் தான் திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள்லாம் வந்து இங்கே வந்து சஷ்டி விரதம் இருந்து குழந்தைக்காக விரதம் இருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுக்கு சரியான வர நிலைமையிலே என்று காத்து கொண்டு இருக்கின்ற தாய்மார்கள் ஏராளமானவர். அதே மாதிரி பையனுக்கு வரணமையவில்லையே என்று காத்து கொண்டிருக்கின்ற பையன்கள் ஏராளமானவர். ஆகவே மெய்யன்பர்களே, இது மூலாதாரம். அடுத்து சுவஸ்திதானம். சுருக்கமாக சொல்லுங்கள், சுவஸ்திதானம் என்பது திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்பது இந்த வயிறு பகுதி. சுவஸ்திதானம் வயிறில் தானே எல்லா தீர்ணமாகி உடம்புக்கு தெம்பு கொடுக்குது. 6 நாள் இப்போ விரதம் இருக்கிறோம், இப்படி உடம்பு இருக்கும், அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே காற்று உள்ளே போய் காற்று வர்ற மாதிரி இருக்குது, ஃப்ரீயாக காற்று போய் காற்று வர்ற மாதிரி இருக்குது.
அப்படியே உடம்புல ஒரு கரண்ட் ஓடுற மாதிரி இருக்கும். முருகா முருகா சொன்னால் உள்ள கரண்ட் ஓடும், சும்மா இருக்காது. இந்த அந்த அனுபவத்தை அனுபவித்தவர்கள் எந்த நாளும் இந்த சஷ்டி விரதத்தை விடமாட்டார்கள். ஆகவே மெய்யன்பர்களே, சுவஷ்டி ஸ்தானத்திலே தான் சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். மூணாவது இடத்துக்கு வந்துடுறேன், மணிபூரகம். மணிபூரகம் என்பது இந்த இதயத்தை குறிக்கின்ற பகுதி, இதயத்தை குறிக்கின்ற பகுதி மணிபூரகம். இந்த இதயமானது நாம் தாயின் வற்றிலே கருவிலே எப்பொழுது நாம் உண்டாகியிருக்கின்றோமோ அன்றையிலிருந்து இது துடிக்க ஆரம்பிக்குது. அம்மா தான் துடிக்க வைக்கிறார், தாய் தான். ஆக இந்த இதயத்தினுடைய பகுதி துடித்து கொண்டே இருக்கும். அது நின்றுவிட்டாக வளர்ந்து ஆளாகி பெரியவாகி நரைதிரை மூப்பாகி முடிகின்ற காலத்திலே நின்றுவிட்டால் அவ்வளோதான். ஆக இது இந்த துடிப்பானது மணிபூரகம், அது பழனிமலை. அதனால் அந்த துடிப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் மெய்யன்பர்கள்லாம் மயில்கணக்காக குடும்ப புராணம் பேசுகிறாங்க. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப புராணம் பேசுகிறாங்க. ஆகவே மெய்யன்பர்களே, பழனிமலை நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போனால் தான் உடம்புல உடம்பு நல்லா இருக்கும். நடந்து போகிறது வயிற்று காலி போட்டது இருக்கிறது, இங்கே நடந்து போகிறது பழனிமலை. மூணாவது இடம் அநாதகம். அநாதகம் என்று சொல்லுவது மெய்யன்பர்களே சுவாமிமலை. இதான் ஓம் என்ற இந்த கழுத்தில் தான் ஓம் என்று சொல்வாரு, ஓம்னு. அந்த ஓம் என்ற சொல்லை பிரம்மனுக்கு பிரம்மனுடைய தெரியாமல் தான் சிறை வைத்தான் முருகப்பெருமான். ஆக அந்த ஓம் என்ற மந்திரத்துடைய உபதி தந்தைக்கு உபதி செய்த இடம் சுவாமிமலை. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதி செய்தது தான் ஓம். இந்த தான் ஓ உள்ளிருந்து ஒழிப்பது ஓம். மெய்யன்பர்களே, கிராமத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மார்கள் ஓடு அப்படி அடிப்பாங்க. ஏன்னா அந்த உள்ளே இருந்த அது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சது தான் பண்ணுவாங்க. தெரியாத பண்ண முடியுமா? முடியாது. தெரிந்த முறையில் நாம் சாமி கும்பிடுவது சால சிறந்தது. நமக்கு தெரிந்த முறையிலே முருகா என்று சொன்னாலும் ஒன்றுதான், சரவணபவா என்று சொன்னாலும் சொன்னான், அழகா என்று சொன்னாலும் ஒன்றுதான், குமரா என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஆகவே மெய்யன்பர்களே, இதுதான் அநாதகம் ஓம் என்ற சொல். அப்புறம் விசுத்தி. இந்த விசுத்தி என்பது இந்த தலை, இந்த மூணு, ரெண்டு கண்கள், ரெண்டு காது, நாசி, வாய். மனிதனுடைய உடம்பிலே ஒன்பது துவாரங்கள், கீழே ரெண்டு துவாரம், மொத்தம் ஒன்பது துவாரத்தில் ஏழு துவாரம் இங்கே தான் இருக்கு. அதான் வி சுத்தி, சுத்தி இருக்கின்ற இடம் விசுத்தி. திருத்தணிகை, தனித்து கொள்வது, தனித்து கொள்ளல், சாந்தி செய்து கொள்ளல். இப்படி நிறைய சொல்லலாம். சாப்பிட்றது, கேட்குறது, பார்க்குறது எல்லாமே இந்த இடம்தான். அதுதான் பெருவர்கள் சொன்னார்கள், மெய்யன்பர்களே, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னாங்க. சிரசே பிரதானம். ஆறாவது இடத்துக்கு, ஆறாவது வடைக்கு வருகிறேன். ஆறாவது வடை பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை எப்படி இருக்கும்? மரமெல்லாம் இருந்தால் நிழல் இருக்கும், பழம் இருக்கும். அதுதான் இந்த ஆக்கை என்றது இந்த மூளைப்பகுதி. மூளை இங்கே தான், இந்த மூளை தான் கட்டளை விடுகிறது. இந்த மூளை தான் கட்டளை விடுகிறது. இந்த கட்டளை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே வேலை இல்லைன்னா ஏய் உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு என்னடா இருக்குன்னு கேட்பான் பாடவன், உனக்கு என்ன இருக்கு? ஆகவே மீனவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த பண்ண வெயிலில் வர்றோம், வெயிலில் வர்றோன்னு வச்சுங்க, மூளை வேலை பார்க்குமா? அவசரம் அவசரமாக பஸ்ஸில் ஒரு பெரியவர் ஏறினார், ஏய் இந்த வண்டி எங்கே போகுதுன்னு கேட்டான். அந்த அவர் பெருசு பெரிய கேட்டார், ஐயா நான் வயசாச்சு, வைகுண்டத்துக்கு போகணும், ஒரு டிக்கெட் கொடுன்னு சொன்னேன். ஆக வேலை செய்யாது, வெயிலில் வேலை செய்யாது. ஆகவே தான் 12 மணிக்கு ஐயா சொன்னார், சும்மா இருப்பான், அப்புறம் பேசலாம், உட்காரு, வெயில் நில நில இழப்பாருன்னு சொல்லுவாங்க. கிராமத்திலே அந்த நல்ல வழக்கம் இருக்கு. உடனே தண்ணி சாப்பிடுவாங்க, அப்புறம் குளிச்சு ஒரு முன்னாடி பேசுவாங்க. ஆகவே மெய்யன்பர் கணினியிலே உட்கார்ந்து வேலை பார்க்கின்ற அத்தனை ஐடி ஆஃபீஸர்கள்லாம் இந்த குளிர் சார்ந்த அறையிலே உட்கார வச்சு வேலை பார்க்குறாங்க. ஏன்னா 100% அங்கே வேலை பார்க்கலாம், 100% வேலை பார்க்கலாம்.
வெயில் அஞ்சு எப்படி வேலை பார்க்க முடியுமா, ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே ஆறு ஆதாரங்களும் நம்முடைய உடலிலே உண்டு. அந்த ஆறு ஆதாரங்களை ஒன்று சேர்க்க கூடிய நாள்தான் சஷ்டி. சஷ்டின் ஆறு, சஷ்டின் ஆறு. கந்தர் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். கந்தர் என்றால் ஒன்று. கந்த காந்தம் எப்படி இழுக்கும், அந்த மாதிரி ஆறும் ஒரேடியாக இழுத்து நம்மை ஈடுபடு வைப்பதுதான் கந்த சஷ்டி. மூலாதாரம் ஸ்வஸ்திஸ்தானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்ஞை. இந்த ஆறு ஒன்று சேர்ந்தால் தானே வேலை பார்க்க முடியும். இந்த ஆறும் ஒன்று சேர்வதுதான் கந்த சஷ்டி விரதம். தெரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்வர்களை, தெரிந்து கொள்ளுங்கள். உல்லாச நிரகூலா யோகபிதா சல்லாப வினதனம் நீ அலையாயோ. அந்த இந்த பாட்டில் அந்த ஆறு ஆதாரம் இருக்கு. எல்லாம் அற என்ன இழந்த நலம், எல்லாம் அற. குடும்பம் வேணாம், பிள்ளை தொல்லை வேணாம், ஐயா புருஷங்காரனே ஓன் தொல்லை வேணாம், மாமா மாமி தொல்லை வேணாம், நாத்தனா ஓன் தொல்லை வேணாம், ஐயா எப்படியா இந்த குடும்பத்தில் இருந்து வாழ்றது. எல்லாம் அற, எல்லாமே போ. எல்லாம் அற, எல்லாம் அற. என்னையும் இழந்த நலம், என்னை கூட இழந்து போகிற வேணாம். என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகுவா சுரப்பூபதியே. அருமையான கந்தாரன் உதி அரங்கனா இருப்பான்னு அந்த ஒரு வாட்டுக்குத்தான் மூழ்கில் இருக்கிறேன். மெய்யன்பர்களே, கதையை சொல்லணும். முருகா முருகா.